காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இன்றைய தினம் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அரசையும் மதித்து உரிய அனுமதி பெற்று இந்த ராசிபுரம் நகரத்தில் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதாவது ஒரு அரசு என்பது குறிப்பா ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அல்லது ஆதரவு அடிப்படையில் ஒரு செயலை செய்வதுதான் அரசினுடைய திட்டம், அரசினுடைய விதி. எப்போதுமே எந்த செயலை செய்தாலும், ஒரு சாலை போடுகிறோம் அல்லது ஒரு கட்டிடம் கட்டுறோம், எதுவாக இருந்தாலும் அப்படி அந்த மக்களுக்கு இடையூறு இருக்கிறதா, அந்த மக்களுக்கு வசதியாக இருக்குமா என்பதை கேட்டு அந்த கருத்துக்களை கேட்டுத்தான் எந்த ஒரு தீர்மானத்தையும் ஒரு முடிவையும் அரசின் பிரதிநிதிகள், அதாவது அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் யாருன்னா மக்களுடைய பிரதிநிதிகள், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களாம் யாருன்னா அரசு ஊழியர்கள். இப்போ இவங்க ரெண்டு பேரும் யாருக்கான வேலையாட்கள்னா பொதுமக்களுக்கான வேலையாட்கள், ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கான வேலையாட்கள், வாக்காளர்களுக்கான வேலையாட்கள். இதை மறந்து ஒரு இடத்தில் பதவிக்கு வந்துவிட்டால் அல்லது ஒரு அரசு வேலைக்கு நாம் வந்துவிட்டால் உடனே அங்கே தனக்குன்னு கொடுத்துருக்கிற அதிகாரம் எதற்காக என்று தெரியாமல் தலைகால் தெரியாமல் ஆடிவிட்டால் மக்கள் ஒருபோதும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கவும் மாட்டார்கள், அரசு பதவியிலும் அவங்க இருக்க முடியாது. ஒன்று குறிப்பாக, அதாவது அரசு ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இங்கு ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் வந்து செல்வதற்கான வசதியாக இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தால், அந்த கோரிக்கை நகராட்சி மூலமாக வைத்தாலோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் வைத்தாலும் கூட பொதுமக்களுடன் ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை வைத்து இப்படி ஒரு ஆலோசனை இருக்கிறது, மாற்றி அமைப்பதற்கு வசதி குறைவாக இருக்கிறது, மாற்றலாமா இல்லையா என்று கேட்டுக்கொண்டு அந்த அடிப்படையில் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஏன்னா எல்லா பொதுமக்களும் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான முறையான ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் மறந்து மக்களிடம் கருத்து கேட்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுப்பது என்பது இது சர்வாதிகார போக்கை தான் இது காட்டுகிறது. ஆகவே இந்த ராசிபுரம் பேருந்து நிலையத்தை மீட்பதற்கான ஒரு குழுவை அமைத்து இன்றைய தினத்தில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பெற்று இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நாம் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறது என்னென்றால், அதாவது ஒரு அரசு அல்லது ஒரு அரசு ஊழியர் அல்லது அரசு மக்கள் பிரதிநிதிகள் ஒரு வேலையை செய்யணும்னா ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்குதா என்பதை ஆய்வு செய்யணும். அது பணக்காரர்களுக்கு தான் பயன்படும் அப்படின்னா அந்த வேலையை செய்யறதுனால ஏழை எளிய மக்களுக்கு யாருக்கு பயன்படும், அப்போ யோசிக்கணும். தனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்றால் அந்த ஆதாயத்தின் அடிப்படையில் இங்கே வந்து ஒரு செயலை செய்வது மக்கள் விரோத செயலாக தான் நாம் காண்கிறோம். ஆகவே இந்த உண்ணாவிரதத்துக்கும் இந்த பேருந்து நிலையத்தை மீட்டெடுப்பதற்கும் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவன தலைவராக காந்தியவாதி ரமேஷ் என்னுடைய முழு ஆதரவும் கட்சியினுடைய முழு ஆதரவும், தொடர்ந்து இன்றைய தினம் நாமக்கல்ல அரசு மருத்துவமனை மீட்பதற்காக அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டு அங்கு பங்கெடுத்தவர்கள் குறிப்பாக 10 ரூபாய் இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் அவர்களும் அது சார்ந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களும் அதனுடைய அங்கத்தினரும் பங்கெடுத்துக் கொண்டு காவல்துறையினரால் இந்த காலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சார்பாகவும் நான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஆதரவு தெரிவித்தும் அனைவருக்குமான இந்த ஒரு வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொண்டு உங்களோடு தோளோடு தோல் நின்று உறுதுணையாக நின்று இந்த பேருந்து நிலையத்தை மீட்டெடுப்பதற்காக துணை புரிவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செல்கிறேன். நன்றி, வணக்கம்.